விஜயோட நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னாங்களா ஜோதிகா? சீனு ராமசாமி லிஸ்ட்டில் விஜய் இருக்காரா? ஆக்ட்ரஸஸ்க்கு நடந்த பாலியல் தொல்லைகள் பற்றி ரீசெண்டாக பேச்சுக்கள்லாம் வளர்ந்துருக்க சூழலை விஜயோட நடிக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு ஜோதிகா சொன்னாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் காலம் காலமாக ஆக்ட்ரஸஸ்க்கு பாலியல் தொல்லைகள் தான் நடந்துட்டு தான் இருக்குது. அதை மீறி போனவங்களும் இருக்காங்க, அதை தொல்லை காரணமாக சினிமாவிலேருந்து ஒதுங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு சினிமாவில் ரொம்ப பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குரல் வந்துகிட்டே இருந்தாலும் இன்னும் அது ஒழிஞ்ச பாடலை. ரீசெண்டாக கூட மன்சூர் அலிகான் ஆக்ட்ரஸ் த்ரிஷா பற்றி ஆபாசமாக பேசினார். ஸோ அவரோட இந்த பேச்சு ரொம்ப பெரிய எதிர்ப்பை தான் சந்திச்சிருந்துச்சு. அவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருந்தாங்க. அவர் பேசினது சரிதான் அப்படின்னும் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருந்தார். அவரோட இந்த அலட்சிய போக்கும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருந்தது. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் விசித்ரா சினிமாவில் தனக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லை பற்றி பிக் பாஸ் ஷோவில் மனசு திறந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் விசித்ரா சொன்ன அந்த ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோ பாலகிருஷ்ணா தான் அப்படின்னு நெட்டிசன்ஸ்லாம் கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மணிஷா யாதவும் டைரக்டர் சீனு ராமசாமி மேலே பாலியல் குற்றச்சாட்டை வச்சதாக பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்கார். இந்த நிலையில் ஆக்ட்ரஸஸ்க்கு கொடுக்கப்படுற பாலியல் தொல்லை பற்றி பத்திரிகையாளர் பிஸ்மி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அப்போ அந்த பேட்டி அப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரலாச்சு. அதில் ஜோதிகா கிட்ட நீங்கள் யார் கூட நடிக்கிறப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க மாதவன் சூர்யா அஜித் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு க்வெஸ்டினை வைக்கிறார். அதுக்கு பதில் சொன்ன பிஸ்மி, ஜோதிகா சொன்னதுலேருந்து நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான். அவங்க இது வரைக்கும் எத்தனை ஹீரோஸோடு நடிச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மூணு பேரை தவிர்த்து ஜோதிகாவோட நடித்தவங்க அவங்கக்கிட்ட அத்துமீறி இல்லை தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு நாம தான் அதை தெரிஞ்சுக்கணும். குஷி படத்தில் விஜயோட ஜோதிகா நடிச்சிருந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக விஜயும் தான் குற்றவாளியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இதை நாம் பிரித்து பார்த்தா விஜயை பற்றி இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம மேலே அவரோட ரசிகர்கள்லாம் கோபப்படுவாங்க. ஆனால் அவங்க ஜோதிகா மேலே தான் கோபப்படணும். ஏன்னா இந்த மூணு பேர் தான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்கலாம் ஜோதிகா கிட்ட ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடியோ பார்த்த ஃபேன்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் ஆக்ட்ரஸஸ்க்கு நடந்த பாலியல் தொலைகள் பற்றி கொஞ்ச நாளாகவே பேச்செல்லாம் தொடர்ந்து தலை தூக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் நடிகர்களில் கம்ஃபர்ட் அப்படின்னா மாதவன் சூர்யா அஜித்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிகா. ஸோ இந்த லிஸ்ட்டில் அவர் விஜயை சேர்க்காததுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. மறுபடியும் விஜய் நெல்சன் சன் பிக்சர்ஸ் காம்போல தளபதி 69. விஜய் நடிச்ச லியோ படம் போன மாதம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதை தொடர்ந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற தளபதி 68 இப்போ தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கார். தளபதி 68 ஷூட்டிங் வேகமாக நடந்துட்டு இருக்க நிலையில விஜயோட அடுத்த படம் பத்தின தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதுபடி விஜய் மறுபடியும் பீஸ்ட் காம்போல அணைய இருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. கோலிவுட் மாஸ் ஹீரோ விஜய் இப்ப தன்னோட 68வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச லியோ போன மாசம் ரிலீஸ் ஆகி 600 கோடி ரூபாய்க்கும் வசூல் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தளபதி 68 ஷூட்டிங்ல பிஸி ஆயிட்டாரு விஜய். வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ற இந்த படத்தை ஏஜஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. விஜயோட மைக் மோகன், பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகான்னு பலருமே நடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி 68 ஷூட்டிங் சென்னையில் நடந்துட்டு இருக்க நிலையில தன்னோட அடுத்த படத்தோட டைரக்டர் டிக் பண்றதுல விஜய் ரொம்பவே கவனமா இருக்காராம். விஜயோட கால் ஷீட்காக யங் டைரக்டர்ஸ் பலருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட விஜய்க்கு கதை ரெடியா இருக்கிறதா கார்த்திக் சுப்ராஜ் கூட சொல்லியிருந்தார். அதே மாதிரி அட்லி நெல்சன் இவங்களோட இன்னும் சிலர் விஜய்க்கு